கதவுகளே இல்லாத கிராமத்தை பற்றியும் உலகத்திலே பணக்கார கிராமத்தை பற்றியும் பாம்புகளை தன்னோட வீட்டில் வளர்க்குற கிராமங்களை பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாக்பூரில் சிங்காப்பூர் அப்படிங்கிற கிராமத்தில் எந்த வீட்லேயுமே கதவுகளே இருக்காதாமா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே டெய்லி வேலை பார்க்குற ஒரு மிடில் கிளாஸ் மக்களாக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த பணம் ஆசையுமே இருக்காதம்மா அந்த ஊரில் இதுவரைக்கும் திருட்டே நடந்தது சொல்கிறாங்க வெளியூர்லேருந்து ஆட்கள் அந்த ஊருக்கு போவது வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கிராமத்தில் வீட்டில் வந்துட்டு எவ்வளோ நகை பணம் வச்சுருந்தாலும் எதையுமே பூட்டி வைக்க மாட்டாங்களாம் நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரோட கனவுல வந்துட்டு சனி தெய்வம் வந்துட்டு இந்த ஊர் என்னோடய ஊர் இதை நான் தான் காவல் காப்பேன்னு சொன்னதாகவும் நீங்கள் சந்தேகப்பட்டால் எந்த வீட்டுக்கும் கதவை வைக்காதீங்கன்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே கட்டுற வீடுகள் எதுக்குமே கதவுகள் இல்லைனோ இது வரைக்கும் எந்த திருடுமே அந்த ஊரில் நடந்தது இல்லைனோ எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் ஒரு கேஸு கூட பதிவாகலைன்னு சொல்கிறாங்க கிராமத்தில் யாராவது திருட முயற்சி பண்ணால் அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேரனுக்கும் பேர குழந்தைங்களுக்கும் வம்சம் வம்சமாக அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போய்ட்டு இருக்கதா சொல்கிறாங்க இந்த கிராமத்தை கேள்விப்பட்டு தான் இதை பேஸ் பண்ணி தான் நாலு போலீஸும் நல்லா அந்த ஊரும் அப்படிங்கிற படமே எடுத்தாங்களாம்மா இந்த கிராமத்து மக்கள் வந்து கரும்பு விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் அவ்வளோ லாபம் கிடைக்கலனாலும் தொடர்ந்து விடாமல் இந்த விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த கிராமத்தை சுற்றி நிறையவே சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்குதாம்மா நம்ம இந்தியால மட்டும் இல்லை உலகத்திலே பணக்கார கிராமம் எதுன்னா நம்ம குஜராத் மாநிலத்தில் இருக்கிற மதாபர் கிராமம் மதாபர் கிராமத்தை சுத்தி பதினெட்டு கிராமங்கள் இருந்தாலும் போன தலைமுறை வரைக்கும் இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்துட்டு கட்டுமான தொழிலும் டைல்ஸ் ஓட்டுறது மாதிரியான வேலைகள் தான் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க அடுத்தடுத்து இங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு அதிகமா வெளிநாடுகளில் போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சு அங்கே வாங்குற பணத்தை வந்துட்டு சொந்த ஊர்லயே அவங்களோட பேங்க்லேயே சேமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கிராமத்தில் இருக்கிற ஏழாயிரத்தி குடும்பங்களுக்காக மட்டுமே பதினேழு பேங்கை உருவாக்கியிருக்காங்க இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் மட்டுமே வந்துட்டு ஐயாயிரம் கோடி பணத்தை வந்துட்டு பேங்க்ல சேவ் பண்ணியிருக்காங்களாம் அதாவது சொன்னோம்னா ஒரு குடும்பத்துக்கு மட்டும் லட்சம் வரைக்கும் இந்த கிராம மக்கள் வந்து பேங்க்ல சேவ் பண்றாங்க நம்ம ஊர்ல நம்ம வீட்டிலெல்லாம் எல்லாம் பூனை வளர்க்குற மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிப்பால் அப்படிங்கிற கிராமத்தில் வந்துட்டு அவங்க மக்கள் சிவனை வழிபடுறதுனால சிவனோட கழுத்தில் இருக்கிற பாம்பை வந்துட்டு எல்லார வீட்லேயும் வளர்க்குறாங்களாம் இந்த கிராமத்தில் வந்துட்டு பாம்புகள் தங்குறதுக்குன்னே வந்துட்டு எல்லார வீட்லேயும் ஒரு ரூம் சர்வ சாதாரணமாக பாம்புகள் வந்துட்டு அங்கே எங்கேயும் நடமாடிட்டு இருக்குமா இங்கே இருக்கிற குழந்தைங்கள்லேருந்துட்டு பெரியவங்க வரைக்கும் யாருமே பாம்புகளுக்கு வந்து பயப்படுற கிடையாது தான் இவங்க வளர்க்குற எல்லாமே வந்துட்டு விஷமான பாம்புகள் தான் சொல்கிறாங்க இது வரைக்கும் அங்கே யாருக்குமே பாம்பு கடிச்சது சொல்கிறாங்க ஆச்சரியமான மக்களோட வாழ்க்கை முறையில் வந்துட்டு ஆராய்ச்சலர்களை ஆராய்ஞ்சு சொல்கிறது என்ன அப்படின்னா பாம்புகளை வந்துட்டு நம்ம ஒன்றுமே செய்யாமல் இருக்கிற வரைக்கும் பாம்புகள் நம்மளை கடிக்காது அப்படினு சொல்லி சொல்கிறாங்க இது வரைக்கும் எந்த கிராமத்தில் தான் அதிகமான பாம்புகளோட பரம்பரை இருக்குதாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஜோவெல்டி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்